ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு கூட்டுறவு சங்கிலிருந்து வேலைவாய்ப்பு பதிவச்சிருக்காங்க மொத்தம் முப்பத்தி நாலு காலி பணியிடங்கள் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு படித்திருந்தால் போதும் தமிழ் எழுத படிக்க திரும்பியிருக்க வேண்டும் நீங்கள் டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் அனைவருமே வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோ எக்ஸாம் உங்களை நேரடி தான் பண்ணுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் அறிவித்து வராங்க கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த நோட்டிஃபிகேஷன் எட்டு ஒன்று இன்னைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கம் இணைப்பதிவு அலுவலகம் கூட்டுற அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தருமபுரி இந்த அட்ரஸ் தான் வந்து போய் அப்ளிகேஷன் வாங்க முடியும் ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்கோம்னு பார்க்கலாம் கடைசி தேதி பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே அவங்க அனுப்பிச்சி வச்சுருக்கணும் மொத்தம் முப்பத்தி நாலு காலி பண்ணிட்டாங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி ஐநூறுலேருந்து முப்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பதுருவா கொடுக்குறாங்க அதே போல் தருமபுரி மாவட்ட கூட்டு லிமிடெட் ஓகேங்களா அது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுத்துருக்காங்க மூணு காலி பண்ணிடங்கள் பதினோராயிரத்தி அறநூற்றம்பதுலேருந்து முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தஞ்சுரூவா கொடுத்துருக்காங்க எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணுங்கள் அதன் பிறகு ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்தே நீங்கள் அனைவரையும் இதற்கு வந்து அப்ளை பண்ணலாம் இல்லை இன்னொரு காலி பண்ணியில் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் ஓட்டுநர் காலி பண்ணிடம் கொடுத்துருக்காங்க அலுவலக உதவியாக காலி பண்ணிடங்கள் ஓட்டுநருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஹெவி லைசன்ஸு ரெண்டு வருஷம் வந்து உங்களுக்கு உங்களுக்கு அனுபவம் இருக்க வேண்டும் இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பள்ளி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா அசல் நிர்வாகிக்கப்பட்ட அல்லது தமிழ்நாடு அங்கீகாரப்பட்ட அல்லது கல்வி பள்ளிகளை இயக்குனர் அங்கே அனுமதி வழங்கப்பட்டவை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எட்டாம் வகுப்பு தமிழ் மீடியம் படிச்சிருந்தா உங்களுக்கு பெனிஃபிட்னு சொல்கிறாங்க மேலும் இவ்வளோ பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி ஒரு பாடமாக வந்து படிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதற்கு வந்து கட்டணம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நூற்றி ஐம்பது ரூபா தான் யார் வந்து கட்டணம் செலுத்தணும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் பழங்குடியினர் அனைத்து பிரிவுகளையும் சார்ந்த மற்றும் திருநாள்கள் என்னென்ன கம்யூட்டிக்கு எவ்வளோ அப்ளிகேஷன் ஃபீஸு நூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு டிடி எடுத்து அனுப்பணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இதில் ஜாப் வேக்கன்சி இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக பார்த்தரிஞ்சுக்கங்க மேலும் விவரங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய இது நூற்றி ஐம்பது ரூபா வந்து பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருக்காங்க எப்படி விண்ணப்பி பூர்த்தி செய்யப்பட்ட படிவம் பெறுதல் எப்படி விண்ணப்பிது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பை மொத்தம் அஞ்சு விதமாக கொடுத்துருக்காங்க அதன் பிறகு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதில் நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து சென்ட் பண்ணுற அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இணைப்பதிவலகம் தலைவர் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கம் மண்டல இணைய அலுவலகம் கூட்டுறவு அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வளாகம் தருமபுரி அறுநூற்றி முப்பத்தி ஆறு ஏழுநூத்தஞ்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும் கடைசி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது கடைசி தேதி நீங்கள் அனுப்பிச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த டவுட் வந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய விடைபெறுவது டிஎன்பிசி டாப் டென் தமிழ் பாய் சி யூ